வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக நம்ம 33 நாட்கள் கடந்து பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா கடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மன உறுதி தளர்ந்து முதலில் இருந்து தூங்குறத நான் பாக்குறேன். சகோதரர்களே, இது நமக்கு கிடைச்ச மிக மிக அருமையான வாய்ப்பு. இந்த பயணத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காலங்கள் நமக்கு எத்தனை காலம், நீண்ட காலம் இறைவன் நீண்டு நீண்டு கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா நம்ம உண்மை தெரிந்துமே படுகொலையில விழுந்துட்டே இருந்தோம்னா நம்மளை யாருமே காப்பாத்துறதுக்கு இல்லை ஆச்சுங்களா. யாருக்குமே எதுவுமே தெரியாத நிலையில போயிட்டு இருக்கு சரிங்களா. வெளி உலகத்தை கண்டு மயங்கி ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, ஒன்றும் பெருசா பலன் இல்லை ஆச்சுங்களா. 12 வருஷம் படிச்சு, 3 வருஷம் படிச்சு, இன்ஜினியரிங் முடிச்சு வெளியில வந்தா 80% இன்ஜினியர்களுக்கு வேலை இல்லை. இதுதான் உலகம். 25 வருஷம் நான் படிச்ச படிப்பு, உன்னை நம்பி நான் படிச்சனே, நீங்க கொடுத்ததெல்லாம் நான் மக்கப் பண்ணனே, நான் ஓடி ஓடி வந்தனே, அத்தனை அத்தனை முதலீடு செஞ்சனே என்னுடைய உழைப்புல அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா முடியாது. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்ட்டு இருவாங்க. அப்ப அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கலையா? அப்போ இது போலதான் உலகம் போயிட்டு இருக்கு. 20 வருஷம் 25 வருஷத்தை வீணடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம ஒட்டாண்டியே போற வாழ்க்கை. மறுபடியும் புதுசா கத்துக்கிட்டுதான் ஒன்னொன்னே செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ இப்பவே நீங்க கத்துக்கோணும், வாய்ப்பு கிடைக்கும் போதே கத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். உங்க உடலுக்கும் உயிருக்கும், உங்களை சுத்தி உங்களுக்கு என்ன ரியலி தேவையோ நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. தன்னை சுற்றி என்ன இருக்குது, தனக்கு என்ன தேவை, தனக்கு தன் உயிருக்கு என்ன தேவைன்னு தெரியாம ஓடிட்டு இருந்தோம்னா சீக்கிரம் நம்மளை விட்டு நம்ம உயிர் சீக்கிரம் எங்கேயோ போயிடும் சரிங்களா. அதனால இந்த பயணத்துல உறுதியா வரணும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நிறைய கேள்வி பதில் இருக்கு, இன்னைக்கு வேக வேகமா பாத்திரலாம். பிரகாசைய வணக்கம். வாழ்க வளமுடன். மென் ஷுட் நாட் look for love from woman. The mistake they make is that they have looking for love from a wrong source. Women use men's weakness towards them to cause trouble and distraction. The truly masculine man is the one who loves what is right, and the masculine man loves truth more than anything else. He is not ruled by his desire for sex, but he is ruled by his desire to honor God. He looks to God to guide him and to the true knowledge he has about himself. He does not rely on women for approval and satisfaction. எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பெண்களிடம் அப்ரூவல் வாங்குறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வச்சிடறாங்க சரிங்களா. அந்த பெண் பாப்பாளா, அந்த பெண் திரும்புவாளா, அந்த பெண் நம்ம இப்படி பண்ணா அப்படி பண்ணுவாளா, நம்ம அது பண்ண, ஏன்னா யமன் கிட்ட போய் அப்ரூவல் வாங்குறதுக்கு அப்படி துடிக்கிறாங்க ஆச்சுங்களா. யமன் கிட்ட போய் அப்ரூவல் வாங்கியே ஆகணுங்கிறாங்க. சகோதரர் சொல்ற மாதிரி ஒரு உண்மையான ஆண்மகன் அப்படிங்கிறவன் தன் சுயத்தில் நிலைச்சவனா இருப்பான், தன் சுயத்தில் நிலைச்சவனா இருப்பான். இறைவன் பாதையில் உண்மை எதுவோ அதன் பாதையில போயிட்டு இருப்பான் ஆச்சுங்களா. நீங்க பெண்கள் அப்படிங்கறது அவங்க குழந்தைகளுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் நம்மை சார்ந்து இருக்கிறோம் சரிங்களா. ஏன்னா இயற்கையே அப்படிதான், ஒரு சேவல் தான் கோழியை வந்து பாதுகாக்கும். ஆனா கோழிக்கு நிறைய வேலை இருக்கு, முட்டை போடணும், கொஞ்சம் பாதுகாக்கணும், அத்தனை வேலைகள் அந்த கோழி செய்யும். அதுக்கு சேவல் பாதுகாப்பா இருக்கும். அந்த காலத்துல இருந்து அப்படிதான், பெண்கள் வீட்டை கவனிச்சுக்கிறது, குழந்தைகளை பாத்துக்கிறது, ஆண்கள் வெளியுலக விஷயங்களை கவனிச்சு சம்பாரிச்சுட்டு வந்து வேட்டையாடிட்டு வந்து போர் தொழிலுக்கு போயிட்டு வந்து ஆண்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஆண்கள் தன் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா சுயத்தை இழந்துட்டாங்க. எல்லா சமம் எல்லா இது பண்ணையில கோழிகள் சேவல்களை போல வேட்டையாட போக ஆரம்பிச்சிருது. சேவல்கள் குழந்தைகளை வச்சுட்டு அடகாக்கறதுக்கு முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. எல்லாம் கந்தர் எல்ஜிபிடி என்னென்னவோ சொல்றாங்க. அப்போ தன்னுடைய இனமே மாறிடுது. ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இதெல்லாம் என்னன்னா திரிந்து போன உறவுகள், உடல் மனம் எல்லாம் திரிஞ்சு போன மாதிரி மாறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா நம்ம ஒரு பலவீனமான ஒரு நிலையை நோக்கி இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கிறதா காரணம். இளைஞர்கள் எல்லோரும் ஒரு 30 நாள் 35 நாள் ஆயினும் பிரம்மச்சரியத்துல கடந்து வந்தா மட்டும்தான் இந்த ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வரவே முடியும். இப்ப நம்ம ஒரு 33 நாள் கடந்து போயிட்டு இருக்கோம், இதை தொடர்ந்து புடிச்சிட்டு வாங்க. ஒரு 48 நாள் இந்த 3 மண்டல சேலஞ்ச கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டும். சகோதரர் அருமையா கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு, அதனால நான் அதை எடுத்து உங்களுக்காக படிச்சிருக்கேன். இந்த வீடியோவின் இறுதியில் நம் சகோதரர் ஒரு மிக அருமையான மோட்டிவேஷன் கவிதையை அவரே எழுதி அவரே விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இந்த வீடியோவின் இறுதியில நான் அதையும் ஆட் பண்றேன். அது ஷார்ட்ஸாக எதிர்காலத்திலேயே அப்லோட் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேள்விகள் கேட்டிருக்காரு, படிச்சலாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் சண்டை அதிகம் வருவது, என்ன செய்வது அப்படிங்கிறாரு. மனைவிக்கு உங்களுக்கு சண்டை அதிகமா வருது அப்படின்னு என்ன பண்ண முடியும்?
சூழலுக்கு தகுந்தாற் போல நீங்க முடிவெடுக்க வேண்டியதுதான் ஆச்சுங்களா. ஒருத்தர் குடும்ப பிரச்சனைக்குள்ள நம்ம என்ன சொல்ல முடியும், அது நாம பல முறை விளக்கம் கொடுத்துட்டோம். உஷாரா இருங்க. மனைபுகு வாருதல் மனைவியை நாடில் சுனைபுகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும் கணவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போலும் நாட ஒன்றாது சொன்னாதே. ஏன் இப்படி திருமூலர் சொன்னாரு? மனைவியோடு மகிழ்ச்சியும் இன்பமும் சந்தோஷமும் இருக்குதுன்னு வைங்க, கண்டிப்பா போய் சிக்கி சீரழிஞ்சு ஆற்றல் விரயத்துல போய் மாட்டிக்குவீங்க. இப்ப சண்டையாதான் இருக்கு, நல்ல விஷயம், நீங்க போய் ஆற்றல் விரயம் செய்யாம தப்பிச்சுக்குவீங்க, வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாள் கோபமா இருந்தா நீங்க உங்க 10 நாள் பிரம்மச்சரியத்துல உறுதியா இருக்கலாம்ல, உறுதியா இருங்க. உங்க மேல தன்னை போல அந்த மரியாதை வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. வாழ்க வளமுடன். பழிக்கு பழி வாங்குவது சரியான முடிவா? நம்மை அவமானப்படுத்தியவர்களை நாம் அவமானப்படுத்துவது சரியா? மற்றவர்களால் ஏற்படுத்திய மனதில் உள்ள காயத்தை மறப்பதற்கு என்ன வழி உண்டு? நம்மை அவமானப்படுத்தியவர்களுக்கு நாம் தரும் சரியான தண்டனை எது? கடந்த காலத்தில் மனதில் உள்ள காயங்களை எப்படி சரி செய்வது? எனக்கு நடந்து முடிந்த எதிர்மறை நிகழ்வு மற்றும் எண்ணங்கள் நினைவிற்கு அதிகம் வருகிறது. இதுவே மனசுழற்சி நோய் என்று சில மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இதை பிரம்மச்சரியத்தில் எவ்வாறு சரி செய்வது? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர், உங்க கேள்விகளை வரிசையை பார்க்கலாம். பழிக்கு பழி வாங்குவது சரியான முடிவு அப்படின்னா, நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கும் போதே நீங்க பழி வாங்கப்படுகிறீர்கள். புரியுதா? ஒருத்தவங்க மேல நீங்க கோபப்பட்டு நீங்க அவங்களை போய் அட்டாக் பண்றீங்க, இல்ல நீங்க பழி வாங்க போறீங்கிறதுக்கு முன்னாடியே அந்த பழி வாங்கறதுக்கு நீங்க கிளம்பும் போதே அதுக்கான தண்டனை முதல்ல உங்க உயிருக்கு கிடைச்சிருது. நீங்க பலம் இழந்தவராக பலவீனராக வீக்கா மாற ஆரம்பிச்சிருவீங்க சரியா. அதனால இறைவனிடம் அர்ப்பணிச்சிருங்க. புரிஞ்சுதுங்களா? நமக்கு என்னவோ நடக்கட்டும், கால சூழ்நிலையினால் நமக்கு சில வினைகள் வந்து சேர்ந்திருக்கு. இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சிருங்க, ஒப்படைச்சிருங்க. திரும்பவும் போய் அடுத்தவங்க நம்மளை பழி வாங்கறதுக்கு தகுந்தாற் போல போய் நிக்காதீங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா. ஏமாற்றங்களை எல்லாம் பாடமா எடுத்துக்கொண்டு உஷாரா முன்னேறி போங்க. நீங்க போய் திரும்பவும் போய் பழி வாங்குறேன்ட்டு போயிட்டு புதிது புதிதாக அந்த வித்துக்களை ஊனிட்டே போகாதீங்க. இது வந்து நல்ல விஷயம் இல்லையில்ல. நல்ல விஷயம்னா ஒருத்தர் உதவி பண்ணாருன்னா திருப்பி உதவி பண்ணலாமான்னு தாராளமா பண்ணுங்க. ஒருத்தர் என்னை கத்தியில குத்திட்டாருன்னா நானும் போய் குத்துவேன், நாளாண்டி வந்து அவர் குத்துவார் சரிங்களா. இது அப்படியே இறைவனிடம் அர்ப்பணிச்சிருங்க சரிங்களா. நீங்கள் ஒருவர் உங்களை பழிவாங்க வரும்போது அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் அதில் எச்சரிக்கையா என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு போவது வந்து நம்மளத்தான் பலவீனம் பண்ணும் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, நம்மை அவமானப்படுத்தியவர்களை நாம் அவமானப்படுத்துவது சரியா? நம்மை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம போய் வாண்டடா போய் அவமானப்படுத்திடணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அப்படி நீங்க அவமானப்படுத்தணும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம இப்படி போய் அவமானப்படுத்தணும் நீங்க நினைச்சு உங்களை நீங்க வீக் பண்ணிக்குவீங்கிறனா சரிங்களா. அதனால நீங்க அதை அப்படியே இறைவனிடம் சரண்டர் பண்ணிருங்க சரிங்களா. எண்ணமாக எழுந்து அந்த எண்ணங்கள் வரும்போதே அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இறைவன் நீயே வச்சுக்கோ, நீ பாத்துக்கோ, என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க நீயே வச்சுக்கோ சரிங்களா. என்னை இந்த மாதிரி பழி வாங்கிட்டாங்க இறைவன் நீயே வச்சுக்கோ. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சூழல் வந்தாலும் நம்ம யார் எந்த விதத்துல தாக்குதல் நடத்தினாலும் அதை இறைவன் பாதத்தில் அர்ப்பணிச்சு விடுங்க. இறைவன் பாத்துக்குவாரு, அவரு வாங்குவாரு பழி சரிங்களா. 5 வருஷத்துல கோடான கோடீஸ்வரனை ஒட்டாண்டியாங்கி முடிக்கி விட்டுருவாரு சரிங்களா. அவனுக்கு தெரியும் சரிங்களா. யானை அவ்வளவு பெரிய யானையை இறைவன் கொன்று உரிச்சிருவாரு. புரிஞ்சுதுங்களா? இறைவனோட சக்தியை நீங்க நம்பாம சுத்தாதீங்க. இந்த உடம்புல இருந்து நீங்க எதுவும் செய்யணுங்கிறது இல்லை. பழி வாங்குற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இறைவனிடம் ஒப்படைச்சிருங்க, அவன் பாத்துக்குவான். நீங்க நிம்மதியா இருங்க, நீங்க இறைவனோடு இருங்க. புரிஞ்சுதா? நீங்க அந்த பழி வாங்குற எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் வீக் ஆகிட்டே போவீங்க. அப்போ அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு தொடக்கிளியாக பிஞ்சான அகமுள்ளவனாக மனம் வந்து எம்டினஸ்ல இருக்கிற மாதிரி தவத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க மனசு எம்டியா இருந்தா அது சிவம் தான். மனதுல எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் சிவம் தான். மனதுல எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அது தவம் தான். அப்போ அந்த தவம் தான் சிவமா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான காம குரோத இந்த பழிவாங்குற உணர்வுகள் எண்ணங்கள் வந்தாலும் அதை அப்படியே இறைவனிடம் அர்ப்பணிக்கிறாயின்ட்டு மனசை எம்டியா கொண்டுட்டு வந்துருங்க. அப்ப அது உங்களுக்கு அது ஞான மார்க்கத்தின் உச்ச நிலையில் இருக்கிறதுனால அது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு தான் பக்தி மார்க்கம்னு ஒன்று இறைவன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சிவலிங்கமோ உங்கள் டாலர் போட்டிருக்கீங்களோ கையில ஏதாவது ஒரு இறைவனை நினைச்சு அவர் பாதத்துல அர்ப்பணிச்சிருக்கணும். அவர் பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த எண்ணங்கள் வர்றப்பெல்லாம் இறைவனிடமே விட்டுருங்க. எந்த மனசுழற்சி அந்த சுழற்சி இந்த சுழற்சின்னு யாருகிட்டையும் போய் பணம் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சிருங்க சரியா. உங்களை வலிமைப்படுத்துங்க. இறைவனிடம் அர்ப்பணிச்சுட்டு நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் இறைவனிடம் அர்ப்பணிச்சுட்டு உங்களை வலிமைப்படுத்துறக்க ஆரம்பிச்சிரு. உங்களை வலிமைப்படுத்திட்டே வாங்க, பிரம்மச்சரிய நாட்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. அப்போ
நம்மை பழி வாங்குறவங்க முன்னாடி எதுக்காக நம்மளை ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க, ஒருத்தர் பழி வாங்குறாங்கன்னா நம்மளை அழிக்கணும், நம்ம பலவீனமாகணும், அல்லது நம்மளை வீக்னஸ் பண்ணணும், நம்ம மரணத்தை நோக்கி வேகமா செல்லணுங்கிற நோக்கத்துல தானே நம்மை தாக்க வராங்க, நம்மளை பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க, நம்மளை அவமானப்படுத்துறாங்க, நம்மளை பழி வாங்குறாங்க. அப்ப அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சிவத்தை பிடிச்சுக்கணும், இறைவன் பாதத்தை பிடிச்சுக்கணும். அதை விட பெரிய தண்டனை அவங்க அவங்களுடைய எண்ணங்களுக்கு சம்மட்டி அடி, இதுக்கு விட பெரிய அடி நீங்க கொடுக்கவே முடியாது. சரிங்களா? நீங்க அப்படியே இறைவனிடம் அர்ப்பணிச்சிருங்க. எது வந்தாலும் இறைவனிடம் விட்டுருங்க, இறைவன் பார்த்துக்குவார். நல்ல விஷயங்கள் வந்தாலும் இறைவனிடம் கொடுங்க. உங்களுக்கு நாலு பேர் நல்லது பண்ணாலும் அதை மட்டும் நான் பாக்கெட்ல வச்சுக்கிறேன்னு நினைக்காதீங்க. நல்லது வந்தாலுமே இறைவனிடமே அர்ப்பணிச்சிருங்க. இறைவா இங்க பாரு, இறைவா நமக்கு நன்மை நன்மை செய்யறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஆகவே இந்த பழி வாங்குற, அது பண்ற, இது பண்றேன்ட்டு எந்த ஒரு செயல்களுக்குள்ளும் போய் உங்கள் நீங்கள் பலவீனம் பண்ணிக்காம இருக்கிற வரைக்கும் உங்களுக்குதான் நல்லது. சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து, எனக்கு நடந்து முடிந்த எதிர்மறை நிகழ்வு மற்றும் எண்ணங்கள் நினைவுக்கு அடிக்கடி வருகிறது, மனசுழற்சி என்று மருத்துவர்களுக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதற்கு பதிலாக மாற்றாக ஒரு சொல்யூஷன் நீங்க கிரியேட் பண்ணலாம். மனசுழற்சி நோய் வந்தவங்க லக்கியஸ்ட் பீப்புள் நான் சொல்லுவேன், வெரி லக்கியஸ்ட் பீப்புள்னு நான் சொல்லுவேன். அதை நோய்னு சொல்றாங்க, நான் அதை நோய்னு சொல்ல மாட்டேன். மனசுழற்சியில யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு சுழற்சிகள் ஏற்படும் போதுதான் கரண்ட் உற்பத்தி ஆகுது. ஆச்சுங்களா? ஃபேன் சுழலும் போதுதான் காற்று வருது, பூமி சுழலும் போதுதான் உயிர் இயக்கங்கள் நடந்துட்டு இருக்கு, சூரியன் சுழண்டுட்டு இருக்குது, எல்லாமே சுழற்சி தான், அது நோய் இல்லை. அதை நீங்க ஆக்கப்பூர்வமா எப்படி மாத்தலாம்னு யோசிங்க, அதுக்கு தான் முத்திரை பதித்தல். சரிங்களா? உங்க மனசு எப்படியும் யோசிச்சிட்டே இருக்குது, அந்த யோசிக்கிற விஷயத்தை மட்டும் மாத்துங்க. யோசிக்கிறது யோசிக்கட்டும். சரிங்களா? யோசிக்கிறது யோசிக்கட்டும், அந்த யோசிக்கிற விஷயத்தை உங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. அது என்ன விஷயமா இருக்கும், உங்களை உங்கள் வாழ்வில் முன்னேற்றும் விஷயமா இருக்கட்டும், முத்திரை பதித்தல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் உள்ள இறைவா, நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக வாழ்வேன். அப்ப அருமையா டெய்லி டெய்லி சொல்லுங்க, மனசுழற்சி நோய் எனக்கு இருக்குது. அப்படியா? நீங்க 1000 தடவை சொல்லு. அப்படியா? இன்னும் இதோட பெரிய நோய், அப்போ 1,00,000 தடவை சொல்லு, பெரிய ஆளா வந்துருவீங்க. சரிங்களா? பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு என்ன பாதகமா இருக்கோ அதையவே எப்படி சாதகமா மாத்திக்கிறதுக்குன்னு முயற்சி பண்ணுங்க. வாழ்க வளமுடன். எனக்கு 24 வயசு ஆகுது, 8 வருஷம் இந்த தவறான விஷயத்தை செய்தேன். நான் எவ்வளவு வருடம் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து அதன் பிறகு திருமணம் செய்யலாம் அப்படின்னு பதில் சொல்லுங்கண்ணா, வீடியோல சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவது வந்து, நான் வந்து இத்தனை வருஷமா வந்து நல்லா மேயாம இருந்த, இந்த நீ எப்ப வந்து நல்லா கொடுக்கணும்னு ஆனா போய் கடை விட்டு போலாங்கிற மாதிரி கேக்குறீங்க. அதாவதுங்க, திருமணம் செய்யறதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க, நல்ல விஷயம், உங்களுக்கு வாரிசு வேணும், நிறைய பொருளாதார வசதி இருக்கிற பெரிய ஆளா இருக்கீங்க, தவறில்லை. அப்போ உங்கள் உடலில் இருக்கும் குறைபாடுகளை எல்லாம், 24 வயசு ஆச்சு, இன்னொரு 1 வருஷம் இருக்கு உங்களுக்கு, 25 வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சியே இருக்கு. இந்த ஒரே 1 வருஷமாச்சும் ஒழுக்கத்துல நிலைங்க. ஆச்சுங்களா? 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருக்கலாம். 8 வருஷம் போயாச்சு, விட்டுருங்க. இனி 1 வருடமாயினும் பிரம்மச்சரியத்தில் நினைச்சிருங்க, வாய்ப்பு இருக்கு, உடல் வளர்ச்சியும் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஆனா வயசு வந்து 37 ஆச்சு. கேன் ஐ ஃபாலோ தி கிளாஸ் அண்ட் ரீகெயின் மை செல்ஃப்? டில் நவ் ஐ எம் நாட் இன் செலிபசி, அட்லீஸ்ட் ஐ எம் இன் செலிபசி ஒன்லி ஃபார் லாஸ்ட் 2 டேஸ். ஈவன் இஃப் ஐ ஸ்லீப் அட் 9 PM, சம்திங் வேக்ஸ் மீ அட் 9:01 AM அண்ட் மைண்ட் நாட் இன் குட் ஸ்டேட். திஸ் இஸ் ரிப்பீட்டட்லி ஹேப்பனிங் ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் இன்க்யூரபிள் ஸ்கின் டிசீஸ் ஃப்ரம் பர்த். So, I am not married also. Due to this skin disease, I have no friends as well, well-wishers also for me. If I would have married 27 years, I would have crossed from that and may become celibate naturally. But now, my energy is not in my control. I don't know why. From the birth to till 37 years, I am very suffering. I have heard many advices from you, but I am not having will power to do so. வாழ்க வளமுடன். என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க, என்ன பண்றதுங்கிறதுக்கான தீர்வே உங்க கையில தான் இருக்கு. நீங்க 37 வயசு ஆயிடுச்சு, இனி எல்லாம் பெருசா எனர்ஜியெல்லாம் பொங்கி வழியாது, இனி பிரம்மச்சரியத்தில் நிலைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய மனைவி, உங்களுடைய வாழை, ஆச்சுங்களா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுக்கு ஆக்னே துரிய மனோன்மணியத்தில் இருக்கிற சக்கரங்களில் கவனம் வைப்பது, அதை விட பெரிய இன்பம் எதுவுமே இல்லை. பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்துல நிலைங்க, விந்துஜெயம் பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு இன்பம் தானாக வரும், பேரின்பத்தில் திளைப்பதற்கான வாய்ப்பு, எந்த கடமையும் இல்லை. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஐயோ எப்படா இதுல இருந்து விடுபடுறது விடுபடுறதுங்கிறாங்க. கல்யாணம் ஆகலினா ஐயோ கல்யாணம் ஆகலையே ஆகலையே.
எங்க போய் முடியறது சொல்லுங்க பாக்கல. புரிஞ்சுக்கோங்க, கல்யாணமாகி அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறதும், கல்யாணமாகாம அது பண்ணிருக்கலாமே நினைக்கிறதும் எல்லாம் ஒருத்தந்தான். எல்லாருக்குள்ள இருந்து பார்த்து போராடி எத்தனை பேர் ஈசனை அனுபவிப்பாங்க கடவுளே. இந்த வெளியில வாங்க போதும், திருமணம் வாழ்ந்தவங்க வாழ்க்கையெல்லாம் போய் பாருங்க, எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு வஞ்சங்கள், எவ்வளவு சூழ்ச்சிகள், எவ்வளவு எவ்வளவு கடினங்கள், எவ்வளவு டிவோர்ஸ், எவ்வளவு குறை கூறுதல்கள். நான் எப்போ சில நீயா நானா இல்ல இல்லைங்க, ஒரு ஒரு டிவி நிகழ்ச்சி லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கும் ஜி தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேங்க, அதோட பேர் தெரிஞ்ச கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அவ அந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல நடக்கிற கொடுமைகளை எல்லாம் அப்படியே பட்டவர்த்தனமா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒருவேளை இந்த உறவுகள் அவ்வளவு நிலையா இருக்கோ இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பச்சை லைட்டா தெரியுது, அப்படி சொர்க்கம் போல தெரியுதுன்னா தயவு செஞ்சு போய் அந்த லட்சுமி ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சி ஜி தமிழ்ல நினைக்கிறேங்க. ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது, இப்ப இருக்குதா தெரியல, வேணா பாருங்க, வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்து, இன் அவர் செலிபசி பாத் யூ டோல்ட் இன் யுவர் ப்ரீவியஸ் வீடியோஸ் அவர் சிவம் டேக் அஸ் ஆஸ் பர் அவர் டெஸ்டினி டு ஃபேஸ் தி கர்மா. மை டவுட் இஸ் Why Shivam is not avoiding us to face our bad karma. வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்டிருக்காரு, இந்த பிரம்மச்சரியத்துல போகும்போது இறைவன் வந்து நம்மளை வந்து கர்ம வினைகளை ஃபேஸ் பண்ண சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னா, ஏன் இறைவன் வந்து நம்மளை இந்த கர்ம வினைகளிலிருந்து தப்பிச்சு போறதுக்கு விடமாட்டேங்கிறாரு, ஏன் எல்லா கெட்ட வினைகளையுமே அனுபவிக்க சொல்றாரு, ஃபேஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நீங்க நீண்ட காலம் வாழ வேண்டும்னு இறைவனின் விருப்பம். அச்சையா, வினைதான் தீர்ந்து விட்டால் உடல் தான் ஒருபோதும் நில்லாதே உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க நீண்ட காலம் வாழ வேண்டும், இப்போ உடம்புல ஒரு வீட்டுல ஒரு குப்பை இருக்கு, அந்த குப்பையை எடுத்து நீங்க வெளியில போட்டீங்கன்னா வீடு சுத்தமா இருக்கும், வீடு நீண்ட நாட்களுக்கு நல்லா இருக்கும். இது ஒழுகுது, ஓடு ஒழுகுது, அப்ப அதை நீங்க சரி பண்ணணும். சரி பண்றதா வினை, ஓடு ஒழுகிறதா வினைனா நீங்க அதை சரி பண்ணி விடணும். இல்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், சிவமே என்னை காப்பாத்து, இந்த ஓடு ஒழுகிற செறிவன்ற விஷயத்துல இருந்து என்னை காப்பாத்திருந்துட்டு போனா அடுத்தடுத்த மலைகளில் நீங்க அந்த வீடு பயனில்லாம போயிரும்ல. ஆச்சுங்களா, வினைகளை நம்ம சரி பண்ண வேண்டும் என்பதே நம்முடைய நன்மைக்காக தான் இறைவன் நடத்துகிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்முடைய சித்த ஆயுர்வேத யுனானி நாட்டு மருத்துவங்கள் எல்லாம் ஒரு நோயின் மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை இயற்கையாகவே எப்படி குணப்படுத்துறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுல எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்டே இல்லாம ஸ்மூத்தா கொண்டுட்டு போகும். இதே வணிக மருத்துவங்கள்ல கெமிக்கல் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கையில் என்ன ஆகுது, அது எந்த நோய் இருந்தாலும் அதை அப்படியே சப்ரஸ் பண்ணி அந்த நோய் அப்படியே பல்கி பெருக வச்சு அப்படியே சிக்க வச்சுட்டு. அந்த மாதிரி இறைவன்கிறவர் வந்து நம்ம நாட்டு மருத்துவ மாட்ட இயற்கையாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதனுடைய ரூட் காஸ் கண்டுபிடிச்சு இறைவனின் மூலத்தை கண்டுபிடிச்சு அப்படி போக வேண்டிய விஷயம் சரிங்களா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா மந்திரத்துல மாங்காய் விழுந்துடணும் அப்படியே எல்லாம் நடந்துடணும், அந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்ற அந்த பழக்கத்திலேயே சொல்றீங்க, சாப்பிட்டா இம்மிடியேட்டா சரியாயிரணும், ஒரு மணி நேரத்துல சரியாயிரணும், அப்படி சரியெல்லாம் ஆகுறது இல்லை, அது சப்ரஸ் ஆகுது. நம்ம வந்து சப்ரஸ் ஆகிற டெக்னாலஜிக்குள்ள போறோம் அப்படின்னா அதே தான் வெளி உலகத்துல நிறைய பேர் சொல்லி 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 காசு பண்றது, புத்தகங்கள் எழுதி விடுறது, அதிசயங்கள் நடக்கிற மாதிரி சொல்றது, எல்லாமே பண்றாங்க வெளி உலகத்துல. அதை நம்பி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம இறைவன் பாதையில சிவத்தை நோக்கி செல்லும் பாதை கடினமான பாதை தான், ஆனா நீண்ட ஆயுள் கொடுக்கும் பாதை சரிங்களா. எல்லாருதையும் நீங்க அனுபவிச்சு அனுபவிச்சு போயிட்டு இருப்பீங்க சரிங்களா. நீங்கள் பார்க்காத விஷயங்களே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. நான் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணமா நான் சொல்றேன் பாருங்களேன். என்னுடைய வயதுல நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. நான் கிணறு வெட்டியிருக்கேன், நான் தோட்டம் வாங்கியிருக்கேன், நான் வெளிநாட்டுல தொழிலும் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீடு கட்டியிருக்கேன், திருமணமும் சொந்த செலவு பண்ணியே பண்ணியிருக்கேன், குழந்தையும் பார்த்தாச்சு, எல்லாமே எல்லா விஷயங்களையும் இறைவனை நம் பாதைன்னு வச்சுட்டு போகும்போது நம்ம பண்ணாத விஷயங்கிறதே இல்லை. ஒரு கார் வாங்குறது எதுவும் எதுவுமே பண்ணாத விஷயமே இல்லைன்னு வைங்களேன், அந்த அளவுல எல்லாவற்றையுமே ஃபேஸ் பண்ணி பட்டு 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 எல்லாத்தையும் பார்த்து அனுபவ விரைவில் ஆச்சுங்களா. ஏன்னா இறைவன் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புடிச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு எல்லா அனுபவங்களையும் கொடுத்து 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 கூட்டிட்டு வரும், ஒரு முழுமையான அனுபவங்கள் கொண்ட மனிதனை மாத்திடுவார் சரிங்களா. சோ அது இறைவனிடம் நம்மை அர்ப்பணிச்சிடணும், இறைவனிடம் நம்மை அர்ப்பணிச்சுட்டு அவன் பாதையில போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப இறைவன் இதுதான் சரி அதுதான் சரி, இறைவன் நமக்கு ஏன் இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு யோசிக்கிறாங்க ஒண்ணுமே இல்லை. கடைசியில் இந்த உடம்பையே விட்டுட்டு தான் போறோம், எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். வாழ்க வளமுடன்.
அடுத்து, நான் யார் எனும் பயிற்சி செய்யும் போது எதுவும் தெரிய மாட்டேங்குது, என்ன செய்வது அண்ணா? உடல் அடித்து போட்டு இருப்பது போல் இருக்கிறது. வாழ்க வளமுடன். நீங்க வந்து நான் யார் அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே கண்டுபிடிக்கணும்னு நீங்க இருக்கீங்க, உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கும் போது அது சிவத்தையே நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரிதான். நீங்க யாரு? இல்லாமல்ல ஈசனே தான். அந்த உண்மையை நீங்க ஆழ்ந்து உள்ள போகும்போது நம்முடைய வினைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் கடந்து உள்ள போறோம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பிரஷர் இருக்கும் ஆரம்ப கட்டத்துல, அது போக போக நாட்கள் செல்ல 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 சரியாயிரும், சரிங்களா? சோ எடுத்தோடனே அந்த நான் யாருங்கிற தவத்துக்குள்ள போறதுக்கு கஷ்டமா இருந்தா, அதுக்கு முன்பாக இருக்கிற எளிமையான வகையான தவங்கள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்துங்க. உடல் பயிற்சிகள், யோக பயிற்சிகள் உங்களை இன்னும் கொஞ்சம் வலிமை பண்ணிட்டு அப்புறமே இதுக்குள்ள போகணும், சரிங்களா? நான் யார் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம், சரிங்களா? சோ அதை ஒண்ணு அந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாலே எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு உணர ஆரம்பிச்சிடும். பட் ஸ்டில் நம்ம இந்த உடல் இருக்கோம், இந்த வினைகளோடு இருக்கோம், இந்த சூழல்களோடு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மால் அது ஒரு ஒரு தவம் பண்ணி உங்களை ரொம்ப டயர்ட் பண்ணதுன்னா அந்த தவத்தை விட்டுட்டேன்னா நம்ம 16 வகையான தவங்களை கொடுத்துருக்கோம். அதுல எது உங்களுக்கு செட் ஆகி வருது அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை. அப்புறம் நீங்க அடுத்த நாள் பண்ண மாட்டீங்க. அச்சா, ஓரளவு ஸ்மூத்தா இருந்தா தான் நீங்க பண்ணுவீங்க. விந்துஜெயம் பயிற்சி பண்ணிட்டு ஏதாவது ஒரு தவம் பண்ணுங்க, அது உங்களை அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணாத தவமா பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, வாட்ச்ட் ஆல் 31 வீடியோஸ் ஃபுல்லி வித்தவுட் ஸ்கிப்பிங் நாட் ஈவன் 1 செகண்ட். வாழ்க வளமுடன். அப்படிங்களா சகோதரன்? நானே கூட அப்படியெல்லாம் பார்த்தது இல்லை. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்களேன். நான் பேசுறது இறைவன் வந்து சகோதரர்கள் இப்படி விடாமல் பாக்குறாங்கிறது கேட்கும் போதே அது நான் தானா நடக்கிற விஷயமா, இறைவன் செயல்தான், அவர் நடத்துறாரு. நம்ம ஒரு கருவியா இருக்கிறோம், அவருடைய கருத்துக்களை நீங்க கேட்கறீங்க, அவ்வளவுதான். நாம ஒரு கருவி மட்டும்தான். ரொம்ப நன்றி சகோதரர்களே. பல சகோதரர்கள் இப்படிதான். நம்ம வந்து இதுல நம்ம சேனல்ல ஒரு ஆச்சரியமா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, லைவுக்கே வர முடியாது. லைவுக்கு நெட் பிரச்சனை இருக்கு, இணையதள பிரச்சனை. ஆனா லைவ்ல வந்தா என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டீங்கன்னா, எந்த சகோதரர்களும் இப்ப நம்ம ஒரு காமன் நேரம் பேசினதுக்கு அப்புறம் லைவுக்கு வர யாருமே காமன் நேரம் பேசி முடிச்சுட்டு லைவ்ல பேசிட்டு இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. எடுத்தோடனே போய் 0 மினிட்ஸ் 0 செகண்ட்ல இருந்து முதல்ல இருந்தே தான் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பல சகோதரர்கள் பண்றதை கூட நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்போ நம்ம லைவ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முதல்ல இருந்து பாக்குறதுக்கு எல்லாரும் போயிடுவாங்க, நம்ம 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கல பேசிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சகோதரர்களின் அன்புதான், உங்களுடைய அன்புதான் நம்முடைய இறைவன் சரியான பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிறத காட்டுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நமக்கு காட்டுது. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளாம் பேசுற நம்மளாம் போர் அடிக்கிறவன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் நீங்க மீறி கேட்கறீங்க அப்படிங்கும் போது ஒரு நிறைவா இருக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து, அண்ணா நான் 10 நாட்கள் இருந்து இன்னும் தோல்வி அடைந்தேன், வயது 24 ஆச்சு. ஓகே, இந்த சகோதரர் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். வாழ்க வளமுடன். ப்ரோ, நான் என் அண்ணன் கிட்ட சிங்கிளா வாழ போறேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், வயசான காலத்துல உடம்பு சரியா இல்லாத நேரத்துல வைஃப் தான் உன்னை பாத்துப்பாங்க, கல்யாணம் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றான். இது சரியா? கண்டிப்பா. அதாவது இது எப்படி இருக்குதுன்னாங்க, நீ சட்டி நிறைய மாவு கொண்டு வா, கடைசி தோசை கண்டிப்பா உனக்குதான், அப்புறம் மீதி எல்லா தோசையும் நீ எனக்கு ஊத்தி ஊத்தி கொடு, சட்டியில் இருக்கிற எல்லா மாவும் எனக்கு ஊத்தி கொடுன்னு எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கிற தோசையை நான் உனக்கு ஊத்தி கொடுப்பேன், நீ சாப்பிட்டு போய்யாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காலம் முழுக்க போராடி கடைசி காலத்துல போய் கொஞ்சம் வேலை சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு, ஆச்சுங்களா? ஏன்னா முதியோர் இன்வெஸ்ட்மெண்ட் பென்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, 50 வருஷம் கடுமையா உழைச்சதுக்கு அப்புறம் கடைசியில சில வருடங்கள் மந்த்லி இன்கம் வரும்ட்டு. அது போல திருமணங்கிற பெரிய பிசினஸ்க்குள்ள ஆரம்பத்துல இருந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நைட்டும் பகல் உழைச்சு இன்ப துன்பங்களை எல்லாம் துறந்து போராடி வந்தா கடைசி காலத்துல நமக்கு கொஞ்ச நாள் உணவு கிடைக்குமாமா, அதுக்காகத்தான் திருமணம் மட்டும் சொன்னா. அதை நீங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்க, அது சரின்னு உங்களுக்கு படுது அப்படிங்கும் போது அது உங்களுடைய வினை பயன் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது, ரீசன்ட்லி ஐ மெட் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹி வாஸ் பார்ன் இன் அ ரிச் ஃபேமிலி. மை ஃப்ரெண்ட் வாஸ் மேரீடு 12 இயர்ஸ் அகோ and married younger sister also. வாழ்க வளமுடன். after some years later both sisters have kids and he is a spiritual person and visited all temples. அதாவது வந்து சகோதரர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு நண்பரா இருக்கிறார் சகோதரருக்கு. அவருக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, அக்கா தங்கச்சி 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டாரு இருக்கு. அப்புறம் அவருக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்காமா, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாராமா. I explained him about celibacy. He told me God gave everything to him.
லவ்விங் ஃபேமிலி, ஆல் லக்ஸூரியஸ் எவ்ரி திங், அண்ட் ஹி ஆஸ்க்டு மீ வை டு டூ செலிபசி பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி அட்ராக்ட்ஸ் எவ்ரி திங். மை கொஸ்டின் இஸ், செலிபசி இஸ் ஃபார் லூசர்ஸ் அண்ட் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் ஒன்லி? வாழ்க வளமுடன். அதாவதுங்க அன்பான சகோதரரே, நம்ம ஒரு இயற்கையாக சாதாரணமாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் வெளியில் மாடுகளையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு சில மாடுகளுக்கு ஒரு லக் இருக்கும். எந்த மாதிரி லக்குன்னா, பொலி காளைகளாக இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண் மாடுகளையும் சினை செய்வதற்கான வேலையே அந்த பொலி காளை மாடாக இருக்கும். கோயில் மாடு மாதிரி இருக்கும்னு வைங்களேன். இதே இன்னொரு சில மாடுகள் இருக்கும், அந்த மாடுகள் வண்டி இழுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும், வண்டி இழுத்துட்டு போயிட்டு வந்துருக்கும். இந்த சினை சேர்ந்து கொண்டு ஊரில் இருக்கிற மாடுகளை எல்லாம் சினையாக்கிட்டே இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா, தொள 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 தொலன்னு நல்லா பெருசாக தான் இருக்கும், தொள தொலன்னு இருக்கும்னு வைங்களேன். இதே வண்டி இழுத்துட்டு கடுமையாக உழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாடு என்ன பண்ணும் தெரியுங்களா? அது பயங்கர ஸ்லிம்மாக இருக்கும், ஒரு சுருக்கம் இருக்காது, பயங்கர வலிமையாக இருக்கும். ஆச்சுங்களா? அப்புறம் இந்த தொள தொலன் இந்த சினையாத்துற இந்த மாடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோயில் மாட்டுக்கு வந்து நிறைய தீனி போடணும், நிறைய விஷயங்கள் போட்டு 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 அதை வந்து ரொம்ப புஸ்தியா வச்சிருக்கணும். ஏன்னா அது சினை சேருவதற்காக இருக்கு. ஆனா இந்த மாடுகளுக்கு இது ஒரு கத்தை வக்கிப்புள்ள போட்டா ஒரு நாள் பூரா போதும், பெருசா உணவே தேவையில்லை. சரிங்களா? இது வந்து அத்தனை உணவுகளை போட்டா மட்டும்தான் இது உயிர் வாழும். ஒரு காலங்கள் எதிர்காலங்கள் எப்படியோ ஒரு சூழல்கள் மாறுச்சு அப்படின்னா இந்த கோயில் மாடுனால சர்வைவல்ல பண்ண முடியாது. அதே இது வண்டி இழுக்கிற மாடுகள் எப்போதுமே சர்வை பண்ணும். ஆச்சுங்களா? ஆகவே இதுல வந்து சந்தோஷப்படுறதுக்கு துக்கப்படுறதுக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்லை. சரிங்களா? அப்புறம் பணம் இருந்துச்சுன்னா, பொருளாதார வசதி இருந்துச்சுன்னா திருமணம் அப்படிங்கறது வந்து பெரிய கஷ்டம் இல்லாம மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபினான்சியலி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். பொருளாதாரம் இல்லாத மனிதன் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இரு கஷ்டத்துல இருக்கிறவன் திருமணம் செஞ்சா அது ரொம்ப கடினமான வாழ்க்கையா தான் இருக்கும். அதுல ரெண்டு கல்யாணம், மூணு கல்யாணம், இது எத்தனை அந்த காலத்துல பண்ணையார்களும் அரசர்களும் பல கல்யாணங்கள் சந்தோஷமா, ஏன்னா பொருளாதாரம் இருந்தது பண்ணாங்க. ஆச்சுங்களா? அது வேற. ஆச்சுங்களா? சோ அதைக்கும் இதுக்கும் நீங்க குழப்பிக்க வேண்டியது இல்லை. அது இன்பத்தை நோக்கி ஓடுற வாழ்க்கை. அந்த இன்பம் இல்லைன்னா அவங்களால உயிர் வாழவே முடியாது. நம்முடைய பாதை மரணமற்ற பெருவாழ்வை நோக்கி போறது. இது பேரின்பத்தை நோக்கிய பாதை. சரிங்களா? சிற்றின்பத்தில நோக்கி போற பாதைக்கு பல விஷயங்கள் தேவை. பணம் வேணும், சூழல் அமையணும், தொழில் அமையணும், எத்தனையோ இருக்கு. பிச்சை எடுக்கிற நாய் பொழப்பு தான் அது. சரிங்களா? தேடி 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 போயிட்டே இருக்கிறது. இது அப்படி இல்லை, எதுவுமே தேடாத பாதை. இறைவனே நாம இருக்கிற பாதை. புரியுதுங்களா? சோ நீங்க பெருசு சிறுசுங்கிறது நம்முடைய கண்ணோட்டம் தானே ஒழிய அது இயல்புல அப்படி கிடையாது. இது பெருசுன்னு சொன்னா இது பெருசுதான், அது பெருசுன்னு சொன்னா அது பெருசுதான். ஆனா அது பெருசுன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் அடையவே முடியாது, அது எல்லோருக்கும் அமையாது. அது பாவ புண்ணியத்தோடு சேரு. அதை அதை வந்து நீங்க உங்க பார்வையில் அது வந்து சந்தோஷமான வாழ்க்கைங்கிறீங்க, என்னோட பார்வையில அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமா கொடூரமான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். ஆச்சுங்களா? நான் மட்டும் இல்லை, குரு வேதாத்ரி மகரிஷின்னு சொல்லுவாரு, ரெண்டு மனைவியை பற்றி நான் பட்ட பாடு இருக்கிறேன்னு அவர் பாட்டு பாட்டா எழுதி வச்சிருக்கிறாரு. ஆச்சுங்களா? வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க, உங்களுக்கு அதுவுமே ஒரு அனுபவமா இருக்கும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட 30 நிமிடத்தை தாண்டிட்டோம். ஸோ நம்ம மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். கேள்வி பதில்கள் உங்களுக்கு எதா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய தினத்தையும் வலிமையோடு கடந்து வாங்க. இன்னைக்கு பௌர்ணமி நாள், முடிந்தால் இரவு உணவை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பிரம்மச்சரியத்திற்கு நைட் ஃபால் போன்ற விஷயங்களில் சிக்காமல் இருப்பதற்கு உதவி செய்யும் அப்படிங்கறத பணிவோடு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.